வெங்காயம் மோர் ஒன்றா போட்டு இந்த பொரியலுக்கு இது சாப்பிட்டு ஸ்கூல் எத்தனை வருஷமா வைக்கிறீங்க? என்ன நன்மை உடம்புக்கு எந்த நோயும் இருக்காது, சுகர் இருக்காது, எல்லாத்துக்கும் நல்லது. உடம்பு நல்லா உடற்பயிற்சி, நோவு நொடி இருக்காது. நம்ம எப்பவுமே அந்த கூழ் காலையில் கூழ் சாப்பிடணும், மதியானம் சோறு சாப்பிடணும், ராகி சிக்கன் சாப்பிடணும். ராவிக்கும் நைட்டு கூட கூட தான் குடிக்கலாம். நைட்லாம் என்ன குடிக்கிறாங்க தெரியுமா? என்ன குடிக்கிறாங்க? அது நமக்கு ஆகாது. எனக்கு சுத்தமாகவே ஆகாது. எனக்கு ஆகும். அப்படியா? கைவிட இதுலேயே ஒத்துமையாக இருக்கும். ஆமாம். சரி, இப்போ வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல. வேறு படி எங்களுக்கு என்ன சரி நீங்கள் குடும்பம். எவ்வளோ தாத்தா லாபம் வரும் ஒரு நாளைக்கு? ஒரு 500 ரூபாய் வித்துட்டுனா லாபம். 500 ரூபாயா? 500 ரூபா லாபம் வரும் ஃபுல்லாக வித்துருச்சுன்னா? ஃபுல்லாக 500 ரூபாய் வித்துச்சுன்னா? 500 ரூபாய் வித்துருச்சுன்னா 300 ரூபாய் எனக்கு. 300 ரூபா உங்களுக்கு லாபம். 200 ரூபா செலவுக்கு பரவாயில்லையா? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். உங்களை நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு வியாபாரத்தை நாங்கள் பிக்கப் பண்ணி தரோம். நாங்கள் ஒரு வீடியோ மொத்தம் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ ஒரு செட்டி விற்கிறீங்களா, நாளைக்கு 4 செட்டி ஆகும், அடுத்த மாதம் 40 செட்டி ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படிலாம் உட்காந்து பேச மாட்டீங்க. அந்த ஷோரூம் மாதிரி கடை போட்டிருக்காங்க இல்லை, அந்த மாதிரி நல்லா ஐஸ் பெட்டிங்கில் அப்படியே கண்ணாடி கண்ணாடி போட்டு அப்படி ஷோகேஸ் ரெடி பண்ணி அப்படியே அப்படி உள்ள வச்சு கூழ் வைக்கலாம். எப்படி ப்ரமோஷன் பண்ணிடுமா? கண்டிப்பாக பண்ணிடலாமா? எப்படி? ஆ, ஓகே. ஏன்னா அவங்களும் சரி அவங்கள்ட்ட கேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியம் பெரியவங்க நீங்கள் தானே, எதுக்காக இருந்தாலும் அதனால் உங்கள்ட்ட தான் கேட்கணும். வயசில் நான் முத்தல், வயசில் முத்தல் தான் கெத்தலே. மனிதரென்றால் திறமையுடன் பொறுமை வேண்டும். மனிதர் என்றால் மண் உயிரை போல் கருணை வேண்டும். மனிதர் என்றால் பேச்சு முறை உறுதி வேண்டும். மனிதர் என்றால் சொன்னச்சொல் தவறாதவன் மனிதனாகும். காப்பாற்றான் காப்பாற்றுறான். அவன் என்னமோ சொன்னா அவன் என்னமோ சொன்னான்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அத்தை நம்ம நம்ப கூடாது. எப்பவுமே நிலையே நினைக்கணும். வாழும் பணத்தை நம்பாதே, பாடையில் போக கூட வராதே. ஏழு மத்தியில் 10 சிரசம் கொண்ட ராவண செங்கோலுங்க அவருடைய அரசம். தாழ்வாகன் என்றாத பாரும். கர்ப்பத்தினால் கொண்டதினால் அவன் கிளி உண்டான் ஒரு காலத்தின் முன்னே ரொம்ப தாழ்ந்துருவான். தேவரத்னம் புஸ்தகம். அப்படியா? ஆமாம். 20 லைப்ரரி முன்னாடி கடை வச்சிருக்கும் போதே நினைச்சேன். 20 சில்லறை கட்டணும்னு ஒரு புக்கு இருக்கும். அதை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்கள் 3 பேர் பாக்கெட்டில் பணம் நிறைய இருந்தால் தான் கொண்டாட்சியோ பிள்ளையோ பேரனோ பேச்சோ நாங்கள் வரும் முறையோ சாப்பாடெலாம் ரெடியாக இருக்கும். நீ ஒன்றுமே இல்லாத ஒரு 10 நாளைக்கு சும்மா பண்ணால் போய்ச்சி போகிற வரம் பாட்டு சண்டை சாப்பாடு. அதுக்கு தான் என்ன கரெக்ட். அதுக்கு தான் என்னன்னா, அன்னை தந்தை இயன்றவர் கழிவேணும், அறிவில்லாதவர் கழிவேணும், அல்லாமல் நான் முகம் தன்னையினும் தழுவேணும், ஒன்னேனும் தழுவணும், தவமன் தழுவணும், தையலர் கழுவணும், மெய்வலர் கழுவணும், தரித்திர தேசி கழுவணும், இன்னும் என்ன பெரிய வருமன் தழுவணும். கைகால் நோவு நோடி இல்லாமல் கண்பார்வை நடக்க நாளே தான் ஒரு மயிலம் தாட்சன் தேவை. இங்கே ஒரு கூழ் ஊற்றுங்க, லைட்டை தலக்கிறதுக்கு இருங்க இருங்க இருங்க, அப்புறமா குடிச்சிக்கிறோம். ஊற்றுவீங்க அந்த மாதிரி அம்மன் பாட புத்தகம் அவ்வளோ தலைமுறை ஏறின மாதிரி இருக்குது. சரி, நம்ம அந்த செக்ஷனுக்கு அப்புறம் போவோம். இப்போ பிஸ்னஸ் மேட்டருக்கு என்ன டீலிங்க? இப்போ ப்ரொமோஷன் நாங்கள் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுறோம், உங்களுக்கு வியாபாரம் கொட்ட கொட்டுன்னு போட்டோம். ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒரு 5000 முத்திரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுருவோம்.
சரி, யார நீங்க போட்டீங்கன்னா நான் அதை திருப்பி கொடுப்பேன். நான் முதல் வைக்கணும் இல்ல, நான் முதல் வச்சாதான். அதுக்கப்புறம் தான் வியாபாரத்துல சம்பாதிப்பீங்கல்ல, மாட்டீங்கல்ல. எங்க இப்பதானே நான் ஆரம்பிச்சேன், நான் இப்பதானே ஆரம்பிச்சேன். உங்களை வச்சு நான் ஒரு பிளாக் பண்ணி ஒரு பெரிய ஆளாயிரலாம்னு பாருங்க.